ஹலோ கணக்கி சேனல் பீப்புள் சாரிக் மணியா ஜெனிஃபர் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி திருமணம் அப்படின்றது காலையிலே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை கிரியேட் பண்ணியிருக்கு விடிகாலமே காலமே அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பரான நியூஸாக வந்து கல்லில் எழுந்திருக்கும் போதே நம்ம காதில் வந்து தேன் வந்து பாஞ்சது காதில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூப்பர் நியூஸாக இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து மும்மதமும் சம்மதம் அப்படின்றதுனால மூணு வகையிலுமே வந்து திருமணம் அப்படின்றத பண்ணியிருக்காங்களாம் அது என்னன்னு சொல்கிறவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாரியாஸ் ரியாஸ் கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம சாரிக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சம்மதமும் அப்படின்னு அப்படின்னு ஒன் ஆஃப் த கேங் அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு மதத்திலையுமே திருமணம் அப்படின்றத பண்ணணும் சொல்லி அதாவது இந்து முறைப்படியுமே சரி இல்லை முஸ்லீம் முறைப்படியுமே சரி இல்லை கிறிஸ்துவ கிறிஸ்துவே சரி இவங்க ரெண்டு மூணு முறைப்படமே திருமணம் அப்படின்றத கண்டிப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்களாம் ஸோ அதை மேற்கொண்டும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் பட் இருந்தாலும் கூட ஒரு செலிபிரிட்டியாக இவங்க இந்த ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துருது அப்படின்றது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் தான் ஏன்னா வந்து இது ஒரு பெரிய பேர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இவங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் செம்ம கிராண்டாக வந்து நடந்திருக்கான் இப்போ வரைக்கும் ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எதுவுமே வந்து வெளிப்படலை பட் இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் அதாவது இன்னும் ஒரு ஒரு வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கல்யாணம் அந்தளவுக்கு செம்ம கிராண்டாக இருந்திருக்கு சாரிக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடையும் ரொம்பவே வந்து மரியா ஜெனிஃபர் செம்ம சந்தோஷத்தோடையுமே வந்து அவங்க வந்து அந்த கல்யாணத்தில் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் யாருமே வரல ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க ரியாஸ் கானுக்கு ரொம்பவே வந்து நெருக்கமான சொந்தக்காரங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வந்து கல்யாணத்தில் பார்க்க முடிஞ்சது அவங்க வந்து மிச்ச செலிபிரிட்டிஸ்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆஃப்டர் த மேரேஜ் ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்க போகிறாங்க சென்னையில் ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு எல்லா ஐக்கானிக் ஸ்டார்ஸ் எல்லா ஐக்கானிக் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க கல்யாணம் அப்படின்றது ரொம்பவே வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோடு முடிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ கல்யாணம்ன்றது ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரம் உமார் ஏஸ் மேடம் கையோட இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்குது எல்லாருமே அவங்களுக்கு விஷயஸ் தெரிவிச்சுட்டு நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு விசேஷ் தெரிவிச்சுருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் திரைப்படம் எஸ் அதை பற்றி விஜய் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தில் பேசியிருக்காரு கோட் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்றது இனிமேல் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கோட் திரைப்படத்தையுமே நம்மளோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியுமே நீங்கள் எங்கேயுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா கோட் திரைப்படம் அப்படின்றது அது ஒரு என்னோடய படம் தான் பட் ஆனால் அதோட ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வந்து நம்ம கட்சி பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நார்மலாக அந்த படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் பண்ணிக்கோங்க ஆனால் கட்சி பேரை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி முடிவை வந்து எடுத்திருக்காரு இது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருந்துட்டு இதையுமே ஃபேன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மன கம் கங்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லு கைஸ் பப் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க